அறுபடை எப்படுகாரோ கரா என் அன்பு குழந்தையே, உன் தொழிலை பற்றிய மிக முக்கியமான ரகசியத்தை நான் உனக்கு கூறப் போகிறேன். இதை கூறவே நான் பலகாலமாக காத்து கொண்டிருக்கின்றேன். சரியான தக்க தருணத்தில் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்ததை தான் இப்பொழுது நான் உன்னிடம் சொல்ல போகின்றேன். இந்த பதிவு உன்னுடைய கண்ணில் பட்டால் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறது? ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளேயே வந்து கொண்டிருக்கிறது. இந்த உறவு எப்பொழுதும் நீடித்து இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரிந்து விடுவோமா என்ற பயத்தில் நீ இருக்கிறாய். சரியா குழந்தையே? உன்னுடைய துணை உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தத்தில் இருக்கின்றாய். ஆம் குழந்தையே, உன்னுடைய துணை உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சில சமயங்களில் விலகி செல்லவும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நிச்சயம் அவ்வாறு நடக்கவே நடக்காது. உங்களுக்குள் எவ்வளவு சண்டைகள், மன கசப்புகள், வேறுபாடுகள் இருந்தாலும் நிச்சயம் பிரிவு என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராது. என் தங்கமே, நான் உன்னிடம் ஒன்று சொல்கின்றேன் கேள். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வர வேண்டும். காய் உடனடியாக பழமாகாது அல்லவா? அதற்கு சில காலம் தேவைப்படும். நெல் உடனடியாக அரிசியாகாது, அதற்கென்று சில காலம் தேவைப்படும். அதே போலத்தான் எல்லா விஷயத்திற்கும் சில காலம் எடுக்கத்தான் செய்யும். அந்த காலத்தில் நீங்கள் இருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் உறுதியாக இல்லை என்றால் இந்த உறவு நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. குழந்தையே, நீ நிதானமாக யோசித்து செயல்படு. உனக்கான நல்ல தருணத்தை நான் உனக்கு வழங்குகிறேன். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பதற்றப்படாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து எந்த முடிவாக இருந்தாலும் எடு. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வரும். கவலைப்படாமல் இரு. உனக்கான நல்ல முடிவை தான் நான் தரப்போகிறேன். நீயும் அதே முடிவை தான் தேர்ந்தெடுப்பாய். இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவீர்கள். பிரிந்து போக ஒரு நாளும் வாய்ப்பிருக்காது. நிச்சயம் இருவீட்டார் சம்மதத்தோடு உங்கள் திருமணம் நடக்கும். கணவரை பிரிந்த மனைவியோ, மனைவியை பிரிந்த கணவரோ இருக்கும் தம்பதிகள் அனைவரும் நிச்சயம் ஒன்றாக இணைவீர்கள். கால தாமதம் ஆகிறது என்று வருத்தம் கொள்ளாதே. பொறுமையாக காத்திருந்தால் நீ காலத்தை நிச்சயமாக வெல்லலாம். உன்னுடைய சந்தோஷம் அனைத்துமே திரும்ப பெற போகிறாய். இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்து விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன். உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றியும் கூற போகிறாய். சந்தோஷமாக இருக்க போகிறாய். ஓம் முருகன் துணை.